லேசா போய் இறைப்பையை தொட்டுச்சுன்னா இறைப்பை பொங்கி போயிருங்க. இதுக்கு பேர் தான் அல்சர்னு பேர். குத்தும், வயிற்று குத்தும், அப்படியே வலிக்கும், எரியும். என்ன தெரியுமா, மீக்கஸ் உடஞ்சி வச்சுட்டு எது சொல்றா, பசி எடுத்து சாப்பிடணும் சொல்ல பாத்தீங்களா. நீங்க பசி எடுத்து சாப்பிடாமிறது அல்சர். பசி எடுக்காம சாப்பிட்டா ஜீரணம் ஒழுங்காகாம விஷம். அப்போ வயிற்று ஆசிட் இருக்கா? நல்லா கேட்டிருக்கேன். பொதுவா நமது வயிற்றுல சுமார் 40 வாய் சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்கான சுரப்பிகள் சுரப்பிருக்கும். அப்ராக்சிமேட்டா சொல்றேன், இது கணக்கு கிடையாது, புரியிருக்காங்க. உட்காரம் 40 வயசு சாப்பாட்டுக்கு ஆசிட் சுரந்துருச்சு, வாயில் எடுத்து சாப்பாடு போடுறோம், பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்கறது இல்லை, குண்டு குண்டா கொடுக்கணுமா? நல்லா கேட்டுங்க. முதல் 4 வாய் சாப்பாடு இல்லைங்களா, முதல் 4 வாய் சாப்பாடு மட்டும்தான் ரத்தமா மாறுது. ஏன் முதல் 4 வாய் சாப்பாட்டை குண்டு குண்டா பல்லுக்கு வேலை கொடுக்காம கொடுக்கிட்டோம்னா இந்த ஆசிட் இருக்கு இல்லையா, 40 வாய் ஆசிட்டை ஜீரணம் பண்றதுக்கான சுரப்பி முதல் 4 வாய் உள்ள போனது தீந்து போயிடும். பல்லு செய்ய வேண்டிய வேலையை பயிர் பண்ணணுமா, வயிற்று ஆசிட் பண்ணணுமா? இது முடிஞ்சு போச்சா? பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்துருந்தா கொஞ்சம் ஆசிட் செலவுனா போதுமா? பல்லுக்கு வேலை கொடுக்கலன்னா பல்லு செய்ய வேண்டிய வேலை ஆசிட் பண்ணணுமா? நல்லா கேட்டுக்குங்க. முதல் 4 வாய் சாப்பாடு உள்ள போய் இருக்கிற ஆசிட் தீர்த்துட்டு அது ரத்தமா மாறிடுச்சு, ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் உயிரோடு இருக்கலாம். நல்லா இப்ப ஆசிட் தீர்ந்து போச்சா, அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பாடு சாப்பிடுறோமா? இது பொத்து பொத்துன்னு உள்ள விழுதா, ஆசிட் இல்லையா, என்னாலும் தொப்ப வந்துடும், உடம்பு குண்டாயிடும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு தொப்ப வந்துருச்சு, உடம்பு குண்டாயிட்டு வாக்கிங் போறோமா? 4 கிலோமீட்டர் வாக்கிங் போவோம், வாங்க 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 வாங்கன்னு வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து வீட்டுல, அப்பா இன்னைக்கு 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணுவோம், 2 முட்டை பப்ஸ் 2 சாப்பிடுவோம். இப்ப எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கோம். யார் என்னைக்கு வாக்கிங் போறீங்களோ அன்னைக்கு இந்த சாப்பாடு சேர்த்து சாப்பிட வேண்டும். இன்னைக்கு நான் வாக்கிங் எல்லாம் போயிருக்க முடியாது, அப்புறம் வாக்கிங் போறீங்க. முதல் மாதிரி இப்ப யாரும் வாக்கிங் எல்லாம் போனதில்ல. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி, டிவியில காமிக்கிறாங்க, விளம்பரம் காமிப்பாங்க, அதை பார்த்து உடனே கூப்பிட்டு ஆர்டர் பண்ண வேண்டியது. வீட்டுக்கு ஒரு டப்பா வரும், கழட்டி பார்த்தா ஒரு மிஷின் இருக்கும், எடுத்து வயிற்றுல மாட்டி கேட்டுது. என்ன பண்றீங்க, வெயில் அதிகமாக சொல்ல, எதுக்கு ஆடுவானே, எதுக்கு திரும்பானே, எதுக்கு ஆடுவானே? கிடைக்கும் போது எடுத்து உள்ள ஒத்துக்க வேண்டியது, அப்புறம் ஆட வேண்டியதுதான், வாழ்க்கை ஆடி வேண்டியதுதான், ஒன்றும் குறையாது. நீங்க வாக்கிங் போனா ஒண்ணு வேலைக்கு ஆகாது, ஜாக்கிங் போனா வேலைக்கு ஆகாது, வைப்ரேட்டர் போட்டா ஆகாத வேலைக்கு ஆகாது. ஒரே ஒரு விஷயம், பல்லுக்கு வேலை கொடுத்தா வேலைக்கு ஆயிடும். இங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்றாங்க, யாருக்காவது தொப்பை இருக்கா, தொப்பைய அளந்து எழுதி வச்சுக்கோங்க, எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு உங்க வெயிட் அளந்து எழுதி வச்சுக்க. இன்னைக்கு இன்னையிலிருந்து நீங்க சாப்பிடுற சாப்பாட்ட பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாறி அரைச்சு அதுக்கப்புறம் முழுகி பாருங்க, தொப்பையும் கம்மியாகும், வெயிட் கம்மியாகும். அவ்வளவு, நீங்க வந்து வாக்கிலாம் போக வேண்டாம், மிஷின்லாம் போட்டு ஆட வேண்டாம். பிரச்சனை பல்லுக்கு வேலை கொடுத்தீங்களா கொடுக்கலையாங்கிறதா இருக்கே தவிர, அதிகமா சாப்பிட்டீங்களா கம்மியா சாப்பிட்டீங்களா கிடையாது. சில பேர் பாருங்க ஒல்லியா இருப்பாங்க, பாத்துட்டீங்களா, ஒல்லியா இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. சமுதாயத்துல அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் என்ன தெரியுமா, வெண முடிச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க. கெட்ட அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க தப்பு தப்பா சாப்பிட்டு குண்டாயிட்டு அவனை பார்த்து திருப்பிக்கீங்க, அவங்க ஒழுங்கா சாப்பிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன், குண்டாயிட்டேங்க. எவ்வளவு கொஞ்சமா சாப்பிடுறீங்க, ஒரே சப்பாத்தான் சாப்பிடுவாங்க, ஆனா குண்டாயிட்டே போவாங்க. ஏன் தெரியுமா, ஒரு சப்பாத்திய தப்பு தப்பா சாப்பிட்டா குண்டாயிங்க, 4 சப்பாத்திய ஒழுங்கா சாப்பிட்டா ஒல்லியாவீங்க. இப்போ அதிகமா சாப்பிடுறீங்களா கம்மியா சாப்பிடுறீங்களா, சிக்கன் சாப்பிடுறீங்களா நான்வெஜ் சாப்பிடுறீங்களா வெஜ் சாப்பிட, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. பல்லுக்கு வேலை கொடுத்தீங்களா குடிக்கலையாக, இனிமேல் யாருக்காவது வெயிட் கம்மியாகணும்னா வழக்கமா 4 இட்லி சாப்பிடுறீங்களா, இனிமேல் 7 இட்லி சாப்பிடலாம், ஒன்னாக 4 இட்லிய உதட்ட பிரிச்சு பசி இல்லாதப்ப மெல்லாம சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப 7 இட்லிய பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அழைச்சி முழுகணும், அவ்வளவுதாங்க. எந்த அளவுக்கு வாயில பல்லுக்கு வேலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முதல் 4 வாய் சாப்பாட்ட நல்லா மென்னு முழுங்கினா ஆசிட் கொஞ்சமா செலவான போதுமா, மிச்சத்துக்கு ஆசிட் இருக்குமா, பேலன்ஸ் இருக்குமா? புரிஞ்சுக்குங்க, முதல் வாய் சாப்பாட்டுக்கும் கடைசி வாய் சாப்பாட்டுக்கும் வயிற்றுல ஆசிட் இருக்கணும், அப்பதான் ஜீரணமாகும். அதுக்கு என்ன பண்ணணும், பல்லுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்கணும். அதனால இனிமேல்
எப்ப எதை சாப்பிட்டாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு முழுங்கறதுக்கு முன்னால ஒரு செகண்ட் யோசிக்கணும். பல்லுக்கு முழுசா வேலை கொடுத்துக்கமா இல்லையா யோசிச்சு பாருங்க. பல்லு செய்ய வேண்டிய வேலைய வயிறு செய்ய முடியுமா? பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இது இவ்வளவு கஷ்டப்பட்டு அரைக்கிறத வயிறு எவ்வளவு கஷ்டப்பட்டு அரைக்கணும்? நம்ம பல்லுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, வயிறு எவ்வளவு கஷ்டப்படும்? அதனால இனிமேல் எப்ப எதை சாப்பிட்டாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து முழுங்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் யோசிக்கணும், பல்லுக்கு வேலை கொடுத்துக்கமா இல்லையாங்க. பல்லுக்கு வேலை கொடுத்து சாப்பிட்டாதான் வயிறு சௌக்கியமா இருக்குங்க. வயிறு சௌக்கியமா இருந்தாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஆனா நாம பல்லுக்கு வேற ஒரு வேலையை கொடுத்துட்டு இருக்கோம், அதை நிறுத்தணும். என்ன தெரியுமா? நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறது அதை நிறுத்திட்டு சொத்து மேல பல்ல போட்டு சாப்பிட்டு பாருங்க, அம்பு சென்று வராம இருக்கும், பொண்ணுங்க ஆரோக்கியமாவும் இருப்பீங்க. அடுத்த பாயிண்ட், சாப்பிடும் பொழுது முதல்ல அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடும் போது சாப்பிட சாப்பிட குறுக்க தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு முன்னால உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கடகடன்னு ஊத்திட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பீங்களா? எல்லா நோயும் வரும் உங்களுக்கு. ஏன்? வயிறு ஆசிட் சொல்றது இருக்கு, தக தக எரிஞ்சிட்டு இருக்கு, அதான் ஜீரண வேலையை பார்க்க போகுது. நீங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கடகடன்னு ஊத்துனா ஆசிட் அமைஞ்சு போயிருமா? இதுக்கப்புறம் என்னதான் உதட்ட மூடி சாப்பிட்டாலும் எப்படி ஜீரணமாகும்? ஜீரணமாகாது. சில பேர் தண்ணி குடிச்சுட்டு இருப்பாங்க, அப்ப சாப்பிட கூப்பிடுவாங்க, என்ன பண்ணணும்? நான் வரமாட்டேங்கன்னு சொல்லணும். இப்பதான் தண்ணி குடிச்சிருக்கேன், ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டேன், வயிற்றுல ஆசிட் அமைச்சு போயிருக்கும், ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும், அப்புறம் வரேன்னு சொல்லணும். அதுக்காக சும்மா ஒரு சிப் தண்ணி குடிச்சா அரை நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கங்க. அரை மணி நேரம் சும்மா குத்து மதிப்பு கணக்கு சொல்றேன். ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சா ஒரு மணி நேரம் ஆகும். சும்மா ஒரு காலம் குடிச்சா உடனே சாப்பிடலாம். ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, சாப்பிட்றதுக்கு முன்னால அரை மணி நேரத்துல தண்ணி குடிச்சிருக்க கூடாது. அடுத்தது சில பேர் இருக்காங்க சாப்பிடும் பொழுது ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் தண்ணி, ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் தண்ணி குடிக்கிறாங்க, எல்லா நோயும் வரும். இந்தியாவில் சத்தியமா இந்த மாதிரி யாரும் குடிக்கிறது இல்லைங்க. ஆனா மலேசியா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சாப்பிடும் பொழுது நடுவில் குறுக்க டீ காஃபி மயிலோ கூட்டு குடிக்கிறீங்களா? இதுதாங்க நோய் வேற ஒண்ணுமே காரணம் இல்லைங்க. இந்தியாவோட மலேசியாவா அதிகமா கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, அது காரணம் சாப்பிடும் போது தண்ணி குடிக்கிறது தான். இங்க எல்லாரும் பாருங்க சாப்பிடும் போது ஹோட்டல் போய் உட்கார்ந்தா ரெண்டு செலவு இருக்காரு, ஒருத்தர் வந்து என்ன சாப்பிடுறீங்க, இன்னொருத்தர் வந்து என்ன குடிக்கிறீங்க. நானும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் உட்கார்ந்துட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணிடுவேன். ஒருத்தர் தண்ணி என்ன வேணும், தண்ணி ஒன்றும் வேண்டாம். அப்படியா? இல்லைங்க, தண்ணி தண்ணி வேண்டாங்க அப்படின்னு போயிட்டு திரும்பி வருவார். தண்ணி என்ன வேணும், வேண்டாங்க அப்படின்னு முடிச்சு முடிச்சு பார்க்கறாரு. யாரா நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு மனுஷன் சாப்பிடணும் தண்ணி குடிக்காம ஒருத்தருக்கான்னு வித்தியாசமா பாக்குறாங்க. ஓடர் அப்படிதான், ஓடல் ஓடர் தூரமா பார்த்துட்டு எப்பா யாரும் பாது தண்ணி எல்லாம் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அவ்வளோ பேசாம இருக்கேன், நான் வெயிட் பண்ணி வாங்கலைங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாப்பிடும் போது நடுவில் குடிக்கிறீங்க இல்லையா, டீ காஃபி மயில பக்கத்தில் வச்சுட்டு நடுவில் ஊத்துறீங்க இல்லையா, அத்தனை கெடுதலுங்க. ஏன் சாப்பாடை வாயில் வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்துறா என்ன ஆகும், டீ காஃபி கூட சுத்தம் என்ன ஆகும், வாயில் இருக்கிற என்சைம் எல்லாம் எச்சு என்சைம் எல்லாம் தெரிவித்தாயிருமா, வாயில் ஜீரணம் கெடுமா, அது வயிற்றுக்குள்ள போய் கேஸில் அவிச்சிருமா, இங்கேயும் ஜீரணம் கெடுமா. சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிச்சா வாயிலையும் ஜீரணம் கெடும், வயிற்றுலையும் ஜீரணம் கெடும். சாப்பிடும் போது குறுக்க தண்ணி தொடவே கூடாது. தண்ணியில சாதா தண்ணி மட்டும் இல்லை, டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே தரக்கூடாது. குடிக்கிறது வேற சாப்பிடுறது வேற, இங்க பிடிச்சிருந்துங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சு சில பேர் இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு சோப்பு தண்ணி எடுத்து கடை கடை ஊத்துவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. என்ன ஆகும், இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க, ஒரு டம்ளர் தப்பா தண்ணி எடுத்து ஊத்தினாலும் ஆசிட் அமைஞ்சு போயிடும், ஜீரணம் நடக்காது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வாயில் நடத்தும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடத்தும் ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி. அவ்வளவுதான். என்ன பண்ணும், சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும், அப்புறம் எவ்வளவு குடிச்சுக்கலாம். சரிங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் குடிக்கணும்னு சொல்றீங்களே, ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த கேப்பு. ஒன்றரை மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா
நடுவுல ஒரு வேலை விக்கல் வந்தா என்ன செய்யறது, சிக்கல் வந்தா என்ன செய்யறது, காரம் எடுத்தா என்ன பண்றது, தொண்டை வறண்டு போனா என்ன பண்றது, இப்படிதான் சந்தேகம் தோணுச்சு இல்லையா? நாக்கு வறண்டு போச்சுங்க என்னங்க பண்றது அப்படின்னு மனசுல யோசிச்சீங்களா? ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்றேன், காரமாக தான் என்ன பண்ணணும், சாப்பிடும் பொழுது உணவு காரமாக தான் என்ன இருக்கும், உங்க உடம்பு என்னைக்குமே உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம உடலில் மொழி தெரிய மாட்டேங்குது, உடல் பாசம் புரிய மாட்டேங்குது. உங்க நாக்கு சொல்லுது, எதுவுமே சொல்லுது, ஹலோ சாப்பாடு காரமா இருக்கு சாப்பிடாதே சொல்லுது. அது தெரியும் சொல்லிடுச்சு, சாப்பிடாதே நம்மளுக்கு சாப்பிடுங்க. எப்போ ஒரு உணவு காரமா இருக்கோ சாப்பிடக்கூடாது. அதை ஆய்வு பண்ணிருக்க, எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. உடம்புதான் வேண்டாம்னு சொல்லுது இல்லை, காரமா இருக்குது இல்லை, அப்படியே சாப்பிட கஷ்டப்பட்டு சாப்பிட்டா கூட நோய் வரும். காரமா இருக்குதா குழம்பு சாப்பாடு, காரமா இருந்தா சாப்பாடு அதிகம் பண்ணிக்கோங்க. ரசம் சாப்பாடு காரமா இருந்தா சாப்பாடு அதிகம் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, ஒருவேளை காரம் அதிகமா இருந்தா எண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க. வயிற்றுக்குள்ள ஆசிட்ல எண்ணெய் விழுந்தா ஜீர்ணமாகும், தண்ணி விழுந்தா ஜீர்ணப்படுத்தும். சோ காரமா இருந்தா ஒண்ணு அவாய்ட் பண்ணிருங்க, இல்ல காரத்தை கம்மி பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. கடைசி எண்ணெய் கூட ஊத்திக்கலாம், ஆனா காரமா இருக்குன்னு தண்ணி மட்டும் ஊத்தக்கூடாது. சரி, விக்கல் சிக்கல் வந்தா என்ன செய்யறது? சரி, விக்கல் சிக்கல் ஏன் வருது? மூளைக்கும் நம்ம உடம்புக்கு சுரப்பிக்கு நடுவுல வேகஸ் நரம்பு பாத்தீங்களா? நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த ஜேபியில ஒரு பையன் நம்ம கிட்ட ஒரு 5000 வெள்ளி வாங்கிட்டு போனான். அந்த பையன் பிடிக்கவே முடியலையே, நாளை காலையில் நேரடியாக 4 மணிக்கு வீட்டுக்கு போய் சட்டையை பிடிச்சிக்கு இப்படி யோசிக்குமா? ஏதாவது யோசிச்சுருக்கோம் மண்டையில என்ன ஆகும்? சாப்பிடும் போது வேற விஷயத்தை யோசிக்கலாம். மூளைக்கும் இந்த சுரப்பிக்கு நடுவுல வேகஸ் நரம்பு இருக்கா, இது புலம்பி போயிடும். என்ன இவரு வயிற்றுல சோத்த போட்டுருக்காரு, மூளைக்கு வேற வேலை தராரு, சாப்பாட்டை பத்தி கவனிக்க மாட்டேங்கிறாரு, புலம்பி போயிடுமா? வேகஸ் நரம்பு குழம்பி போச்சுன்னா விக்கல் சிக்கல் வரும். ஒரு மனிதன் சாப்பிடும் பொழுது விக்கல் சிக்கல் வருது எழுதி பார்த்தோம். நீங்க சாப்பாட்டுல கவனம் வைக்காம வேற யாரையோ யோசிச்சீங்கன்னு அர்த்தம், வேற யார பத்தியோ கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா யாராவது விக்கல் சிக்கல் வந்து என்ன சொல்லுவீங்க? உங்களை யாரோ நினைக்கிறாங்கன்னு. உங்களை எல்லாம் யாரும் நினைக்கல, நீங்க தான் யாரும் நினைச்சிட்டீங்க. உங்களை நீங்களே கவனிக்கலையாமா, வேற கவனிக்காமா? உணவு சாப்பிடும் பொழுது கவனம் உணவு இருந்தா விக்கலும் வராது சிக்கலும் வராதுங்க. விக்கல் சிக்கல் வந்தாவே நாம சாப்பாட்டை கவனிக்கல் புரிஞ்சுக்கிறேன். விக்கல் சிக்கல் வரக்கூடாது, வந்தா தண்ணி குடிக்கூடாது. சரி, பாருங்க இந்த 1.5 மணி நேரத்துல தண்ணி குடிக்க கூடாது, ஆனா குடிக்கலாம். வித்தியாசமான ரூல்ஸ் வரும், ஆனா வராதுன்னு சொல்ற மாதிரி பாருங்க. இவ்வளவு தண்ணி குடிக்கூடாது. இது என்ன அளவு அதிகம்? ஒரு டம்ளர் உதடு வாய் தொண்டை இதெல்லாம் மீறி போய் வயிற்று விழுது, நல்லா தெரியுது வயிற்று போய் விழுந்து விழுது. இவ்வளவு குடிக்கூடாது. எவ்வளவு பிடிக்கணும்? தொண்டை வறண்டு போயிருக்கா, தொண்டைக்கு அளவா பிடிக்கணும். நாக்கு வறண்டு போயிருக்கா, நாக்கு அளவா பிடிக்கணும். விக்கல் சிக்கல் வந்துச்சுன்னா அது அளவா பிடிக்கணும். எவ்வளோ பாருங்க, வயிற்றுலதான் ஆசிட் இருக்கு, இங்க விழுந்தாதான் டேஞ்சர். வயிற்றுல விழுக்கூடாது. எங்க விழுகணும்? உதடு வாய் தொண்டை பாருங்க, இந்த உணவு குழாய் வரைக்கும் நெஞ்சு குழி வரைக்கும் போலாங்க. இதை தாண்டி தண்ணி போகக்கூடியதான் ரூல்ஸ். அப்ப எவ்வளவு பிடிக்கணும்? தொண்டை வறண்டு போயிருக்கா, தொண்டைக்கு அளவா பிடிங்க. சாப்பிட உட்கார்ந்து தொண்டை மறந்து போயிருக்குமா, கொஞ்சமா தண்ணி குடிக்கலாம் தோணுதா? என்ன பண்ணுங்க,
தவறது ஒரு காட்டம்ல கொஞ்சமா தொண்டை நினைச்சுக்கிறதுக்கு மட்டும் தண்ணி குடிங்க. சாப்பிடும் பொழுது நடுவில் விக்கல் சிக்கல் காரம் தொண்டை வறட்சி ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணி குடிக்கலாம். குடிக்கிற அளவு வயிற்றுல போய் விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சமாக குடிச்சுக்குவோம். சாப்பிட்டு குடிச்சாச்சு வாயெல்லாம் அந்த குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சா அதெல்லாம் கொட்டிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்க ஒரு அரை டம்ளர் காட்டன் அவ்வளோதான் குடிச்சு வாயை குப்பிடிச்சு முழுங்கிட்டு வெயிட் பண்ணணும். எதுக்கு? ஒரு அரை மணி நேரத்துக்கு. எதுக்கு? வயிற்றுல இருக்கிற சாப்பாடு ஜீரணமாக இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் தாராளமாக குடிச்சிங்க, உங்களுக்கு எந்த நோயும் வராது, அந்த தண்ணி ஜீரணத்தை கெடுக்காது. குடிக்கூடாது ரசம் மோர் குடிக்கூடாது. அதாவது இந்த ஒன்றரை மணி நேரத்தை சாப்பிடும் பொழுது ரசம் சாப்பாடு சாப்பிடலாம், குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம், மோர் சாப்பாடு சாப்பிடலாம், ஆனா மோர குழம்பு ரசத்தை குடிக்க கூடாது. குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோர் அரை டம்ளர் எடுத்து சாப்பாட்டை ஊத்தி பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகும். மோர் குடிக்கும் போது மூணு செகண்ட் குடிச்சிருக்கீங்க. ஸோ புரிஞ்சுங்களா? மூணு செகண்ட்ல மோர் குடிச்சா அது போய் ஜீரணத்துக்கு எடுக்கும். அஞ்சு நிமிஷமா பிணைஞ்சு பிணைஞ்சு வாயில் போட்டு நல்லா மெல்லு சாப்பிட்டா அது ஜீரணத்துக்கு எடுக்காது. ஸோ குடிக்கிற எதுவுமே இந்த சூப்பெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த சூப்பு ரசம் மோர் குடிக்கிறதா இருந்தா சாப்பிட்டு குடிச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க, இல்ல அரை மணி நேரம் முன்னால குடிங்க. இவ்வளவுதாங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு நோயின் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா டாக்டர் என்ன பண்றாங்க? ஒரு மாத்திரை கொடுக்குறாங்களா? எப்ப சார் சாப்பிடணும்? சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடுங்கன்னு சொல்றாரா? இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், சாப்பிடும் பொழுது கவனத்தை உணவுல வைங்கன்னு சொல்றேன். நீங்க உணவுலயே வைக்கிறீங்க? கிடையாது. சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுல கவனம், அதாவது சாப்பாட்டுல கவனம் இல்லை மாத்திரை மேல கவனம். சாப்பிட்டு முடிச்சதை மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சதை மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சதை மாத்திரை சாப்பிடணும் அப்படி நினைச்சிட்டே சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓடி போய் இவ்வளவு அள்ளி மாத்திரை சாப்பிடுறீங்களா? முதல்ல எல்லாம் மாத்திரை கையில சும்மா ரெண்டு மூணு சாப்பிட்டு இருந்தாங்க, இப்ப அள்ளி அள்ளி சாப்பிடுறாங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் கடையில போய் பார்த்தேன், ஃபேன்சி ஸ்டோர்ல, ஒரு ரவுண்டா பெரிய டப்பா இருந்துச்சு. அதுல வந்து 15 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, சின்னதா ஒரு ஓட்டை இருந்துச்சு. நான் பாக்குறேன் என்னது வித்தியாசம், இது எதுக்கு இது பயன்படுத்துறாங்க? இந்த அஞ்சரை பெட்டி மாதிரி அது 50 பெட்டி மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. எதுக்கு யோசிச்சு கேட்டேன், எதுக்குங்க அப்படின்னா மாத்திரை கொண்டு வச்சுக்கிறீங்க. ஐயோ இவ்வளவு மாத்திரையா சாப்பிடுறாங்க மக்கள், அது இருக்கு 50 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க, அது 50 மாத்திரை கொண்டு வச்சுக்கோங்க போட்டு இருக்கு, சுத்தி சுத்தி சாப்பிடுவாங்க போட்டு இருக்கு, முழுக்க முழுக்க புதுசா டப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க மாத்திரை டப்பாங்க. வீட்டில் மத்திய எழுதிச்சுக்குவாங்க பாருங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா? இந்த தண்ணி போய் ஜீரணத்துக்கு எடுத்துருங்க. நீங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரை நோய் குணப்படுத்தோ இல்லையோ அந்த தண்ணி தான் ஜீவனுக்கு எடுக்குது. அதனால இனிமேல் மருந்து மாத்திரையே சாப்பிடக்கூடாது. அப்படி மருந்து மாத்திரை சாப்பிடறதா இருந்தா என்ன பண்ணணும்? சாப்பிட்டு குடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாத்திரை போட்டு தண்ணி குடிங்க, அந்த தண்ணி உங்க ஜீவனத்தை கிடைக்காது, மாத்திரையும் வேலை செய்யும். முடிச்சு போச்சுங்களா? சில பேர் இருக்காங்க, ஹலோ நான் வந்து கடந்த 20 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடுவேங்க, திடீர்னு அரை மணி நேரம் சாப்பிட சொல்றீங்க, எனக்கு மறந்துடுங்க, அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த குழம்பு சாப்பாடு நினைவீங்கல்ல, அதுல மாத்திரை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுருங்க, தண்ணி தேவைப்படாது. சில பேர் ஒருவேளைங்கிட்டீங்கன்னா அந்த மாத்திரை நிறைய செய்யும். ஏன் தெரியுமா? எச்சில் எச்சில் எப்பவுமே ஏன் தெரியுமா? உணவு வாயில் வச்சு ரொம்ப நேரம் மெல்லுங்க சொல்றேன், சாப்பாடு இருக்கிற எல்லா கெமிக்கலும் எல்லா உடம்புக்கு துரோகம் பண்ற கிருமிகளும் அங்க டீஆக்டிவேட் ஆயிருங்க. எச்சில் கலந்தா சில பேர் மாத்திரை நிறைய சாப்பிடுவாங்க, பாக்குறதுக்கு பாவமாக இருக்கும். அது என்ன பண்ணுவேன், ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருவேன்,
சாப்பாடு வாயில் மாத்திரையை வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க சீக்கிரமா குணமாகுன்னு சும்மா போய் சொல்லிடுவேன். அவங்க கஷ்டப்பட்டு மென்று மென்று சாப்பிடுவாங்க, மாத்திரை வேலையே செய்யாது, எல்லாம் புத்தமா போயிடும். அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நமக்கு சாப்பிடாத மாதிரி இருக்கும். இவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா இந்த உணவு மருந்தா மாறுது. பாருங்க ஆச்சரியமா இருக்கும். இது தெரியாம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம், இது வரைக்கும் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப அடுத்து பார்க்க போறோம் எப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. முதல் பாயிண்ட் தெரியுமா, அதுல டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்ட்ல இருக்கிற எல்லாருமே அவுட்டு. முதல்ல பொம்பளைக்கு மட்டும் இருந்து அவுட்டு, இப்ப ஆம்பளைகளும் அவுட்டு. என்ன பண்றது, அதுக்கு பாத்துட்டு இதுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ள போனா மரியாதையே இல்லை. யார் நீங்க இருங்க, நீங்க யாராவது எனக்கு என்ன செல்லும் சாப்பிடவே இல்லை, இந்த பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். தமிழ் என்ன, தமிழும் செல்லும் சாப்பிடுங்க. நம்ம புருஷன் சாப்பிட்டா சாப்பாடு கவலையே கிடையாது, ஐயா சாப்பிடணும். அதுக்கு ரெண்டு கொண்டாடி எதுவுமே இருக்காங்கல்ல, சுப்பு லட்சுமி நாச்சாம்பாளம். அதுக்கு உங்களுக்கு என்ன கவலை, பாவம் உட்கார்ந்துட்டு சீர்த்து பாக்குறது தான் வேலை. இப்படி என்னாச்சு, யாரெல்லாம் உங்க வீட்டுல சாயந்தரம் 7:30 எட்டு மணி வரைக்கும் நைட்டு டிஃபன் சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுமா, நாசர நோயின் பேர். 8:00 to 8:30 டிஃபன் சாப்பிட்டா திருப்பதி செல்லும் நோய், 9:00 சாப்பிட்டா டென்ரல் நோய், 10:00 சாப்பிட்டா அழகியல். இப்படி பல நோய் இருக்கு. காத்திரிகை டென்ரல் தியாகம் புது சூச நிறைய நோயெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க சீரியல் சொல்லுவீங்க, நான் நோயின்னு சொல்லுவேன். சோத்தை பத்தி அக்கறை இல்ல, ஐயோ சீரியலை பத்தி அக்கறை. இப்ப எல்லாரும் அந்த 9:00 இருக்குங்களா, அப்பதான் 9:30 இதுதான் வந்து பீக் அவர்ஸ். எல்லாரும் நாடகம் பார்க்க வேண்டியது, 9:00 வீட்டுக்கு வந்துடுறமா உட்காந்துக்க வேண்டியது. சோத்தை பத்தி கவலை இல்ல, என்ன தென்றல் முக்கியமான நாடகம் அதை போட்டுருவான், உட்காந்துக்குவா தென்றல் போட்டானா இப்பதான் போட போறாங்க, ஓகே நாடகம் விளம்பரம் போட்டுருக்கேன், அப்புறம் பேர் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, தென்றல் பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சோத்தை எடுத்து வாயில போட்டுட்டு சோத்தை பத்தி கவலை இல்ல, துளசி பத்தி கவலை, ஐயோ பாவ துளசி ரொம்ப நல்லவள ஆச்சு, இவனுக்கு இவ்வளவு கஷ்டமா வருது, ஏற்கனவே சாது இருந்தா ரொம்ப பிரச்சனை பண்றா, மண்டை முடிஞ்சு போன வரவே இல்லை, அதுக்கு ஒரு போனஸ் வந்தா அவன் ரொம்ப பிரச்சனை பண்றா, இப்படி உட்காந்துட்டு ஐயோ பாவம் அழுதுக்க வேண்டியது. சொத்தை பத்தி கவலை இல்ல, ஐயாவோட மண்டாட்டி யாரு, சக்கரை வாங்கி என்ன பண்றான், சீனி வாங்கி என்ன பண்றான், உட்காந்துட்டு நாம லூசு மாதிரி சாப்பிட்டு இருப்போம். மத்தவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்க வாங்க இங்க வேலை இதை வச்சு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நாம லூசு மாதிரி சாப்பிட்டு இருப்போம், இதை வச்சு லூசுன்னு சொல்லுவான், நல்லா தான் இருக்கா சப்பளம் வாங்கி போயிடலாம் வீட்டுக்கு. ஒரே பிரச்சனை, பத்மா கமிஷன் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன, அஞ்சலி பிச்சை எடுத்து உங்களுக்கு என்ன, செல்லம்மா என்ன இங்க போன உங்களுக்கு என்ன, ரஜினி என்ன உங்களுக்கு என்ன, நந்தினி என்ன உங்களுக்கு என்ன, ஒரே பிரச்சனை. காமி செத்து போன உங்களுக்கு என்னங்க, உட்கார்ந்துட்டு ஊர் அதுக்கே சாப்பிட வேண்டியது, எல்லா நோய் வரும். தயவு செய்து டீ பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா, கவனம் எல்லாம் டீல போயிருந்தா உதட்ட மூண்டிங்களா எச்சில் கலந்துதா ஏதாவது தெரியுமா, என்ன சாப்பிடுறீங்க எது சாப்பிடுறீங்க தெரியாது, எல்லாத்துக்கும் உள்ள சாப்பிட வேண்டியது. டீ பார்த்துட்டு நோய் வருமா வராதா. இன்னொரு விஷயங்க, தயவு செய்து டிவியில எந்த சீரியலும் பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா, எல்லா சீரியலும் பேட் கேரக்டர், எல்லாத்துலயுமே ஒருத்தருக்கு 4 பேர் அடிச்சுக்குவாங்க, ஒருத்திக்கு 4 பேர் அடிச்சுக்குவாங்க. என்ன வந்து பார்த்து 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 வீட்டுக்குள்ள அதே மாதிரி நடக்கும், தெரியாது வித்தியாசம், அதை என்ன பார்க்கறதானே பழகி போச்சுல, எதை திரும்ப திரும்ப பாக்கணுமோ அது தப்பு தோணுது, பழகிருங்க. ஒரு பிக் பேக்கெட் வீட்டுல பிறந்தா அவங்க அப்பா அம்மா பிக் பேக்கெட் பார்த்து பார்த்து குழந்தைக்கு தப்புன்னு தெரியாது. யாருக்காவது தண்ணி அடிக்கிற பழக்கமே இல்லையா, கத்துக்கிறது எப்படி கத்துக்கணும், டெய்லி ஒயின் ஷாப் போய் உட்காரணும், தண்ணி அடிக்கூடாது, உட்காந்து எல்லாத்தையும் வெடிச்சு பார்த்துட்டே இருக்கணும். 21வது நாள் நீங்க மொக்க போட்டு வெளியே வருவீங்க, ஃபுல்லா வருவீங்க, பார்த்துட்டே இருந்தா பழகிடும். நான் சொல்லி புரிஞ்சுக்கலாம், கெட்ட விஷயங்களை திரும்ப 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 பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய கேரக்டரா மாறுது. எண்ணம் போல் வாழ்க்கை. சீரை பார்த்து பார்த்து எல்லா வீட்லையும் ஒரே பிரச்சனை, ஏன்னா அதை பார்த்து பார்த்து பக்கத்துல யாராவது பார்த்தா அந்த மாதிரியே இருக்கும். ஒரு அஞ்சலி மாதிரி போடுவாங்க யோசிச்சு யோசிச்சு எல்லாரும் சண்டை பிடிச்சிருக்கு. டிவி சீரியல் தனி சீரியல் பார்க்காதீங்க, பார்க்கறதா இருந்தா டிஸ்கவரி சேனல் பாருங்க. இந்த ஆமேசான் காடுகளில் மரங்கள் மிகவும் வளர்த்தியாக இருக்கிறது, இங்க பாருங்கள் இங்க மான்கள் ஓடுகிறது அப்படிமா, நல்லா இருக்கும். இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல பாருங்க, ஒண்ணு கேமரா தூக்கிட்டு 30,000 அடி மானத்துக்கு போயிடுவான், இல்ல 30,000 அடி கீழே கண்ணுக்குள்ள போயிடுவான், மனுஷன் காட்டவே மாட்டான், நல்லா இருப்பீங்க.
மனுஷன் காட்டுற எந்த சேனலும் பார்க்காதீங்க. சரி, சினிமா பார்க்கலாமா? நான் பாப்பீங்க, தெலுங்கு டப்பிங் படம் சிரஞ்சி டிஷ்யூ 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 சண்டை போட்டுருப்பாரு, டிஷ்யூ 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 சாப்பிட்டா என்ன ஆகும், ஜீவன சுரப்பி சுரக்காது, டிஷ்யூ டிஷ்யூ சுரப்பி தான் சுரக்கும், உடனே ஜீவனமாக நோய் வரும். சிலதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாதுங்க, அங்க எதை காட்டுறாங்களோ அதெல்லாம் உள்ள சொல்லிட்டு இருக்கோம், ஜீவன சுரப்பி அவங்க சுரக்காது, யாரும் பார்த்து சாப்பிட்டு அப்படி ஜீவனமாகும். நியூஸ் பாக்குறீங்க, காமிக்கிறாங்க உகாண்ட நாட்டில் ஒரு பாம்பு அடிச்சு போச்சு, பத்து பேர் செத்து போயிட்டாங்க, எவ்வளவு கவலையா இருக்கும், குழந்தைகளும் செத்து போயிருக்கும், ரத்தம் பார்த்து சாப்பிட்டா உடம்புல குழந்தை வலி வருமா வராதா? டிவி பார்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா, டிவி பார்க்கும் பொழுது அங்க என்ன ஓடுதோ அந்த கவனம் தான் மைண்ட் இருக்குமா? இந்த வேக சுரப்பியால உங்க சாப்பாட்டை ஜீர்ணம் பண்றதுக்கான சுரப்பிகளை சுரக்க முடியாது. அடுத்தது, புக்கு படிச்சு சாப்பிடக்கூடாது. சில பேர் இருக்காங்க புக்கு படிச்சு பாத்துக்கீங்களா, ராஜேஷ் கண்ணா கிரைம் சப்ஜெக்ட் கொலை செஞ்சது யாரு படிச்சிருப்பாங்க, இட்லி வாட்டு சாப்பிடணும் வாயில் உள்ள போயிட்டு திடீர்னு பார்த்துட்டு தட்டி இருந்துச்சு காணோம் அப்படிம்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏப்பா நீ சாப்பிட்டது இட்லி இல்ல சப்பாத்தி மாங்க. அப்படியா, அப்ப இட்லியா சப்பாத்தியா கூட தெரியாம கவனம் எல்லாம் புக்குல போச்சுன்னா சாப்பாடு சீக்கிரம் ஆகமாகாதா? சாப்பிடும் போது புக்கு படிக்க கூடாது, ஸ்கூல் புக்கு படிக்க கூடாது, குழந்தைங்க சாப்பிட்டு படிக்க வைக்காதீங்க, சாப்பிடும் போது புக்கு படிக்க கூடாது அவ்வளவுதான். அடுத்தது, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. நாம என்ன பண்ணுவோம், சாப்பிடும் பொழுதுதான் பேசுவோம், பாத்துக்கீங்களா, விருந்தாளி வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு வாங்க வாங்க வந்து எவ்வளவு வருஷாச்சு உட்காருங்க, உட்காருக்கெல்லாம் வரலீங்க, டைம் இல்ல, பத்திரிக்கை வாங்கிக்கீங்க, பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா நீங்க வரணும், உட்காருங்க, வந்து எவ்வளவு வருஷாச்சு இப்பதான் வந்திருக்கீங்க, உட்கார வைக்கீங்க, சரி உட்காருவாங்க, உள்ள ஓடுவீங்க, என்னங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிம்பாங்க, வந்து எவ்வளவு வருஷாச்சு சாப்பிடாம போறதா அப்படி விருந்தோம்னு சொல்லிட்டு உள்ள ஓடுவீங்க, உள்ள ஓடுங்க, என்ன பண்ணுவீங்க, அவங்க சொல்லுவாங்க இங்க வாங்க, எனக்கு எதுவும் சமைக்காதீங்க, எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க, காலையில இருந்து 30 வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு வந்திருக்கிறேன், 30 வீட்லயும் வடை கொண்டா பொங்கல் இட்லி தோசை எல்லாம் கொடுத்தாங்க, காப்பி டீ எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு கெட்டு போய் கிடக்குங்க அப்படின்னா பாவமா கேட்பீங்க, அப்படியா வயிறு கெட்டு போய் கிடக்கா, ஏழு நான் கெடுக்க வேண்டாம் உட்காருங்க அப்படின்ட்டு உள்ள ஓடிவே தேட வேண்டியது, ரொம்ப வருஷமா வாங்கி வீணா போன குருப்பி வச்சு வடையில கண்டுபிடிச்சு அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சு வடையில எடுத்து வந்து அழுக்கி வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சோத்துக்கு இல்லாம வந்திருக்காங்க, சாப்பிடாம வர்றது இல்ல, கெட்ட விருந்தோம்லாமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் சரி ஏதோ கொடுக்குறீங்களே கம்பல் பண்ணி கொடுக்குறீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த வடையை தூக்கி வாயில் வைப்பாங்க, வாயில் வச்சு கட்டி கட்டிப்பாங்க, அப்பதான் சொல்லுவீங்க, சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க, வடையை சாப்பிடறதா உங்ககிட்ட பேசுறதா சொல்லுவீங்க, சாப்பிட்டே பேசுங்க, அப்படிதான் சொன்னோம், சாப்பிட்டே பேசுங்க, என்ன அந்த வடையை தூக்கி வாயில் வச்சு பொண்ணுக்கு வச்சிருக்கேன் இல்ல கேளலாம், கண்டிப்பா வந்துடலாம், நோய் விரும்ப வராதா, என்ன சொந்தக்காரங்க ஆரோக்கியம் வரும் நம்ம வீட்டுல கெடுத்து அனுப்புறதுல அப்படி ஒரு சந்தோஷம், ஆம்பளை ரெண்டு பேர் ரோட்ல பாத்துருக்கீங்களா, ஒருத்தர் ரோட்ல நடந்து போவாரு, ஒருத்தர் பாத்துருவாரு, சார் என்ன சார் உங்களை இங்க பாத்துட்டேன், உங்களை பாத்துட்டு 10 வருஷம் இருக்குமா, நல்லா இருக்கீங்களா, என்ன சார் உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, கை கொடுப்பாங்க நல்லா பாருங்க, ரெண்டு ஆம்பளைகள் ரோட்ல கை கொடுக்கும் பொழுது புதுசா மீட் பண்ணிட்டாங்கன்னா அப்பதான் ரெண்டு பேரும் இது வரைக்கும் சாப்பிட்டு போயிருப்பாங்க, வீட்டு விட்டு 10 நிமிஷம் ஆயிருக்கும், கை இருக்குமா கண்ணு பாருங்க தேரும், என்ன தேரும், எங்கேயாவது திங்கலாமா, ஏன் ரெண்டு பேரும் மீட் பண்ணி திங்கலாமா, போய் உட்காந்துக்கிறேன் அப்புறம் சொல்லுங்க, அது இது வாங்கி வச்சுக்கிட்டு பரவாயில்ல சாப்பிடுவோம், சாப்பிடுவது சாப்பிட்டு பேச வேண்டியது, எடுத்து வாயை போட்டு அப்புறம் நல்லா இருக்கீங்களா, இது வரைக்கும் நல்லா இருந்தேன், சாப்பிடும் போது பேசணும்ல, ஒரு பெரிய தட்டுல முறுக்கி மிச்சர் வடையில எடுத்து வச்சுக்க வேண்டியது, சாப்பிட்டே பேச வேண்டியது, தீந்து போச்சு பேசாம, ஏன் தீந்து போச்சு எடுத்து கொண்டு இது என்ன பேசணும், இவர் பேசணும் போச்சுங்க, சாப்பிடும் போது பேசணும், பேசும்போது சாப்பிடணும், சாப்பிடுறது வேற பேசுறது வேற, தயவு செய்து சாப்பிடும் போது பேசாதீங்க, சாப்பிடும் போது பேசணும் என்ன ஆகும், சாப்பிடும் போது பேசும்போது பிரியுதா, காத்து உள்ள போகுதா, இந்த மைண்ட்ல வந்து வேற விஷயத்தை யோசிக்குதா, டென்ஷன் கோபம் பயம், பேசும்போது என்ன பேசுறீங்க, பிசினஸ்
மைண்ட் எங்கேயோ போயிடுச்சா, மைண்ட் வழியா உள்ள சொல்ற சொல்லியும் சொல்லக்கூடாது, வாய்க்குள்ள திறந்து உள்ள காத்து உள்ள போயிடும், ஒண்ணுமே தெரியாதுங்க. எல்லாமே வருங்க, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் நான் வந்து பெருசா சயின்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணல, கண்டுபிடிக்கலைங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தாத்தா பாட்டி சொன்னதுதான். எங்க வீட்டு பிள்ளை படத்துல எம்ஜிஆர் இருக்கிறது சின்ன குழந்தை சொன்னோம், நாம சாப்பிடும் போது பேசணுமாமான்னு சொல்லுவோம். அந்த விஷயம் தான், அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து ஏசி ரூம்ல உட்கார வச்சு பேசினா புரியுது, இன்னும் புரிய மாட்டேங்குது. இது நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, சாப்பிடும் போது பேசணுமா சொல்றாங்களா இல்லையா, நமக்கு காரணம் தெரியல. அதனால இனிமேல் சாப்பிடும் போது பேசாதீங்க. பல பேர் பார்த்தா பிசினஸ் பேசுறது எங்க தெரியுமா, ரெண்டு மணிக்கு ஆமா சங்கீதா வந்து வந்து பேசிக்கலாம், அங்க வச்சு பேசிக்கலாம், போய் உட்கார வேண்டியது, ஆர்டர் பண்ண வேண்டியது. அந்த ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சாப்பிடுவாங்க, அரை மணி நேரத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பேசுவாங்க. என்ன ஆகும், கவனம் எல்லாம் பிசினஸ் இருக்குமா சாப்பாடு இருக்குமா? இது ஒரு காமெடி தெரியுங்களா, எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லயும் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க இல்லைங்களா, நான் போவேன், இந்த ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லைங்களா, உங்க சூப்பர் சார் பதிலாக பேசிருக்கீங்க சார், அரேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா வீட்டுக்கு முடிச்சு உடனே சார் வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம், கூட்டிட்டு போவாங்க. அன்பா நான் போவேன், போய் உட்கார்ந்த உடனே எனக்கு அதே மாதிரி முறுக்கி வச்சு வடையெல்லாம் அடிக்க வச்சிருவாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நான் இல்லைங்க வேண்டாங்க, பஸ் ரொம்ப சாப்பிடுங்க சார், ஒரு தடவை வந்துருக்கீங்க வீட்டுக்கு, இனி எப்ப வர போறோம் சாப்பிடுங்க அப்படிப்பாங்க. நானும் சரி போனா போது இதை ஆசைப்பட்டு கொடுக்குறாங்களே பாவமா இருக்கு, சரி சொல்லிட்டு எதையாவது எடுத்து வாயில் வைப்பேன், வாயில் வச்சு கடிக்கும் பொழுதுதான், அப்புறம் சார் எத்தனை வருஷமா இந்த மீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க ஆர்கனைஸ்லாம் அப்ப என்ன இருக்கும், மீட்டிங் ஒழுங்கா கேட்கல இருக்கும். சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்ற என்னையே கூட்டிட்டு போய் எல்லாரும் சாப்பிடும் போது பேசிட்டே இருப்பாங்க, ஒரு சில இடத்துல இருக்கும் நடக்கும், அவங்கதான் 1000 பேர் உட்கார வச்சு ப்ரோ நடத்துவாங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருப்போம், திடீர்னு போன் வரும், என்ன வந்துறீங்களா சாப்பிட்டு இருக்கும் போது போன் எடுத்தேன் சாப்பிட்டு இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிடும் போது எப்படி சாப்பிடும் பாருங்க, ஒரு பேசிக் கான்செப்ட் தெரியல. அடுத்தது எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க, ஸ்பீடா சொல்லுங்க, முடிஞ்ச நோட் பண்ணிக்கோங்க, எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எது வேணாலும் சாப்பிடலாம், இது எது வேணாலும் சில பேர் சொல்லுவாங்க பூமிக்கு கீழே விளையாடுறத சாப்பிடாதீங்க சொல்லிருக்காங்களா, நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்களா, சாப்பிடாமே இருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க பூமிக்கு மேல விளையதையும் சாப்பிடாதீங்க, என்ன பண்ணுவீங்க அப்புறம், இருக்கிறது ரெண்டே இல்லை தான், பூமிக்கு கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. நான் கேக்குறேன், பூமிக்கு கீழே கேரட் விளையுது, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பீட்ரூட், இதை விளையுது, இதை சாப்பிட்டா என்ன நோய் வரும், கேரட் சாப்பிட்டா நோய் வருமா, பிரச்சனை பூமிக்கு கீழேயா மேலேயாங்கிறது இல்லைங்க, நமக்கு சாப்பிட தெரியுமா தெரியாத அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு உருளைக்கிழங்கு போண்டாவை கொடுத்தறதையும் பண்ணுவாங்க, அப்படியே வாயில போட்டு மெல்றது இல்ல, அஜக் அஜக் குனிஞ்சிருவாங்க. இது என்னவோ, உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்காவே வயிற்றுல போகும், உருளைக்கிழங்காவே குடலுக்கு போகும், உருளைக்கிழங்காவே அங்க வந்து விழுந்துடும், அங்க இருந்தா எங்க மாலம் வரைக்கும் அப்படியே போகும். அப்ப இங்க இருந்து மலம் வந்து உருளைக்கிழங்காவே டிராவல் பண்ணி போன உடனே நோய் உண்டு பண்ணுவோம் பண்ணாதான் கேட்டா உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க, உருளைக்கிழங்கு பிரச்சனை இல்ல சாப்பிட தெரியல. ஒரு உருளைக்கிழங்கு போண்டா வாயில போட்டா நல்லா பசியோடு இருக்கும் பொழுது உதட்ட மூடி பல்லாம நல்லா கூழ் மாதிரி அரைச்சு
முழுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு நைட்டு எல்லாரும் நீங்க மென்னு முழுகும் பொழுது எதுவும் நடக்கணும், உருளைக்கிழங்கு நல்லா மென்னு முழுகுனா வாய்க்கு மட்டும்தான் உருளைக்கிழங்குங்கிற பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. அது உருளைக்கிழங்கு அப்படிங்கிற பேரை வாயில மறக்கடிச்சு அத கூழ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின் மினரலா இங்கே மாத்தி கூழ் மாதிரி அனுப்பிச்சா உங்க வயிறு இருக்குல்ல இன்னைக்கு நைட்டு கேட்கணும், அவ்வளோ என்னாச்சு உனக்கு கடந்த 60 வருஷமா நீ என்ன சாப்பிடுறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இருந்துச்சு, இன்னைக்கு என்ன புது பழக்கம், நீ என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, எல்லாம் கூல் மாதிரி வருதுன்னு சண்டை பிடிக்கும். இனிமேல் வாய்க்கு மட்டும்தான் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டோட பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வாயில மென்னு முழுங்கனா உருளைக்கிழங்கும் சாப்பிடலாம், கருளைக்கிழங்கும் சாப்பிடலாம், பூமிக்கு கீழே விளையாடியும் சாப்பிடலாம், பூமிக்கு மேலேயும் சாப்பிடலாம், டிஸ்கவரி சேனல்ல ஓடுறது குதிக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாது. பிரச்சனை உணவுல இல்லைங்க, சாப்பிடுற முறையில தான் இருக்கு. இன்னைக்கு 6 மணிக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு பருப்பு வடை கொடுக்க போறேன், பெரிய பருப்பு வடை, எல்லாரும் சாப்பிடல. நாளைக்கு காலையில மலம் போறீங்கல்ல, சில பேருக்கு பருப்படை கொடுத்து பாருங்க, அடுத்த காலையில மலம் போகும்போது பார்த்தா அந்த மலத்துல பருப்படையில குண்டு குண்டா கள்ளப்பருப்பு போட்டுருப்பாங்கல்ல, அந்த கள்ளப்பருப்பு முழுசா கிடக்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு முழு கள்ளப்பருப்பு எந்த டோல்கேட்லயும் மாட்டாம அப்படியே ஐவேஸ்லயே கூண்டு போயிடுச்சுன்னு இருக்கும். அப்புறம் உட்கார்ந்துட்டு புரோட்டீன் கம்மியா இருக்குன்னா அப்புறத்துக்கு வளைய பருப்பு போட்டாங்க, அதாவது சாப்பிட வேண்டியதானே. ஒரு முழு கள்ளப்பருப்பு எப்ப பழத்துல வந்துச்சோ அந்த முழு கருப்பு பல்லையும் மாட்டல, வயிற்றுலையும் மாட்டல, எங்கேயும் மாட்டலையா, நோய் வெறுமா வராதா? சில பேர்த்துக்கு வடை பருப்பு மட்டும் வந்துருக்குது, சில பேர்த்துக்கு வடையே முழு கிடக்கும், சில பேர்த்துக்கு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எல்லாம் கிடக்கும். அப்புறம் உட்கார்ந்துட்டு நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சுன்னு அப்படிதான் வரும். இனிமேல் டெய்லி உங்க மலத்தை நீங்க வேடிக்கை பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், அதுல ஒரு பருப்பு இருக்க கூடாது, கடுகு கூட இருக்க கூடாது. எப்ப கடுகு மலத்தில் இருக்கோ நீங்க ஒழுங்கா மெல்லாம சாப்பிட்டீங்க அப்படி கடுகு போடுறாங்க, கடுகு கூட மலத்தில் இல்லாத அளவுக்கு மெல்லு சாப்பிட்டா எல்லாமே நல்ல பொருளா மாறுமா? நீங்க சாப்பிட்டது ஒழுங்கா மெல் இருக்கீங்களா மெல்லையா, ஒழுங்கா ஜீர்ணமாயிருக்கு ஆகலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த யூரோப்பியன் டாய்லெட் இருக்கு இல்லைங்களா, தண்ணி இருக்கும் இல்லையா, அதுல மலம் போங்க, மலம் தண்ணீர்ல முங்கிருச்சுன்னா ஒழுங்கா சாப்பிடுறதுன்னு அர்த்தங்க, ஒழுங்கா ஜீரணமாக வெளிவந்துருச்சுன்னு அர்த்தம். மலம் தண்ணீர்ல மிதக்கணும், நீங்க மலம் போய் தண்ணீர்ல மலம் மிதச்சுன்னா நீங்க ஒழுங்கா சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஹலோ, உங்களுக்கு வேற வேண்டியே கிடையாதா, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க, சிம்பிளா இருக்கா இல்லையா, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதாவதுங்க இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி எல்லாம் கிடையாது. எதை சாப்பிடக்கூடாது சாப்பிடுங்கிறதா கிடையாதுங்க, எப்படி சாப்பிடுங்கிறதா முக்கியம். உங்க ஊர்லயே பாருங்க, சிக்கன் மட்டன் கொத்து புரோட்டா ஆனியன் ரோஸ்ட் கும்மு கும்னு கும்பிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க, வெயிலும் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஒருத்தர் கேன்சர் வந்து பார்த்து இல்லையா, நீங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலாகி பார்த்து இல்லையா, சொல்றாங்கல்ல நான் என்னதான் பாவம் செஞ்சேன், மற்றவங்க தண்ணி அடிக்கிறாங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க, நான் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு போய் கேன்சர் வருமா அப்படின்னா வரும். எதை சாப்பிட்றீங்க முக்கியம் இல்ல, எப்படி சாப்பிட்றீங்கன்னு தான் முக்கியம். தயிர் சாப்பாட தப்பு தப்பா சாப்பிட்டா கேன்சர் வரும், நான்வெஜ் ஒழுங்கா சாப்பிட்டா கேன்சர் வராது, புரிஞ்சுங்களா? அதுக்காக நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்லல, எதை சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி சாப்பிடுறோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு இந்த நாட்டு இருக்கிற உணவு பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் போட்டுடலாம், நாச்சிலம்மா மீன் கோழி அப்படின்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு, இதெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிட வேண்டாம்னு. நாளைக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, அந்த நாட்டுல இந்த உணவுலாம் இல்ல, அங்க நீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கணுமா? இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் வேற வேற உணவு இருக்குல்ல, லிஸ்ட் போட்டு எவ்வளவு லிஸ்ட் வச்சுக்கோங்க கையில, அப்ப அந்த ஊர்ல போனா அந்த உணவு சாப்பிட்டுதான் ஆகும். அதனால இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் யோசிக்காதீங்க, உணவு என்ன வேணாலும் சாப்பிடலாங்க. அதுக்காக எல்லாமே சாப்பிடுங்கிற ஒருத்தர் கேட்டாரு, எல்லாமே சாப்பிடலாம் கோட் அடிக்கலாமா சரக்கு அடிக்கலாமா அப்படின்னா போதை பொருள் கொடுக்கூடாது, உணவுல எல்லாமே சேர்த்துக்கலாம்,
போதை பொருள் சாப்பிடக்கூடாது. அதனால இந்த தெரப்பியில இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எல்லாம் கிடையாதுங்க. என்ன வேணாலும் சாப்பிடுங்க உணவுல, பட் ஒரே கண்டிஷன், பசி எடுத்து உதட்ட மூடி எச்சில் கலந்து நல்லா நின்று டிவி பார்க்காம செல்போன்ல பேசாம புக்கு படிக்காம கவனத்தை உணவுல வச்சு சாப்பிட்டு பாருங்க. அது கண்டிப்பா நல்ல விதமா மருந்தா மட்டும்தான் பாருங்க. அவ்வளவுதான், நான் சும்மா தமாசுல சொல்லுங்க. பல வைத்தியர்கள் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூட சொல்றாங்களா, அப்படி எல்லாம் கிடையாதுன்னு சொல்றேன். சாப்பிடுங்க. இந்த மாத்திரைய நீங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக தலையில மிளகா வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. வெளியிலுக்கு வீசினீங்கல்ல, உப்பு புளி கார இனிப்பு தூர்ப்பு கசப்பு எல்லாம் தட்டில் போடுங்க. காய்கறி தேங்காய் தக்காளி எல்லாம் தட்டில் போடுங்க. ஒரு ரகசியம் சொல்றேங்க, கத்திரிக்காய் சாப்பிட்டா மட்டும்தான் தோல் நோய் குணமாகும், இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் சக்கர நோய் குணமாகும், உப்பு சாப்பிட்டாதான் பிபி குணமாகும், தக்காளி சாப்பிட்டாதான் பிபியில கல்லு கரையும். ஆச்சரியமா இருக்கா, என்ன உள்டா பேச பாக்குறீங்களா? ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கங்க, கத்திரிக்காய் தோலுக்கு தேவையான தாது பொருட்கள் நிறைய இருக்கு. கத்திரிக்காய் தப்பு தப்பா சாப்பிட்டா இந்த கத்திரிக்காய் ஒழுங்கா ஜீரணமாகாம அதன் மூலமா கிடைக்கிற தாது பொருட்கள் தோலுக்கு தான் போகும். அது ஒழுங்கா ஜீரணமாகாம தோலுக்கு போய் தோலை கெடுக்கிறதுனால தோல் நோய். அப்போ யாருக்காவது தோல் நோய் இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் ஒழுங்கா சாப்பிட்டா அதுல இருக்கிற கெமிக்கல் நோயை குணப்படுத்துமா? கத்திரிக்காய் தான் மருந்து. கிட்னில யாருக்காவது கல் இருந்ததுன்னா அவரு தக்காளி சாப்பிடுறது பிடிக்கும். கேட்டு பாருங்க, தக்காளி பஜ்ஜி வச்சா மட்டும் ஆசையா சாப்பிடுவாங்க. ஏன்? கிட்னி கல்ல கரைக்கிறது தக்காளி. தக்காளியை தப்பா சாப்பிட்டா கிட்னியில கல் வரும், ஒழுங்கா சாப்பிட்டா கண்ணை கரைக்கும். இனிப்ப தப்பா சாப்பிட்டா சுகர் ஏறும், சுகர் பிரச்சனை வரும். இனிப்ப ஒழுங்கா சாப்பிட்டா சுகர் குணமாகும். உப்ப தப்பா சாப்பிட்டா நோய் வரும், ஒழுங்கா சாப்பிட்டா பிபி குணமாகும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, எந்த பொருளை தப்பா சாப்பிட்டு ஒரு நோய் வருதோ அந்த பொருளை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? எஸ் வி சேகர் ஒரு ஜோக்ல சொல்லுவாரு, உட்கார இடத்துல கட்டி இருக்குன்னு ஒருத்தர் வருவாங்க, தள்ளி உட்காருன்னு சொல்லுவாரு, அங்கதான் பீஸ் கொடுத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கு, உட்கார்றது கட்டி இருந்தா சரி வரும், தள்ளி உட்கார்றது தீர்வா? கத்திரிக்காய் சாப்பிட்ட தோல் நோய் வருதுன்னா சாப்பிடாதீங்க சார். வெயில போனா அலர்ஜியா இருக்கு, வெயில போகாதீங்க. இதுக்கு டாக்டர் அது சரி வரணும். புரிஞ்சுங்களா? அப்போ நமது உடம்பில் ஒரு நோய்க்கு காரணம் அந்த உணவை ஒழுங்கா சாப்பிடாததான். அதனால எந்தெந்த நோய்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சாப்பிட்டே நோய் குணப்படுத்தலாங்க. அதனால இனிமேல் இந்த தெரப்பியில இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. உணவுல என்ன வேணா சாப்பிடுங்க, நம்ம டெக்னிக் பிரகாரம் சாப்பிடுங்க, பயப்படாதீங்க, எல்லா நோய் குணமாகும். சரிங்க, பல்லால அரைச்சு கூழ் மாதிரி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றீங்களே, எனக்கு பல்லே இல்லையே நான் என்ன பண்றதுன்னு சில பேர் கேட்க கூச்சப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. பல்ல என்ன பண்ணணும், பல்லு இல்லாதவங்க சாப்பிடவே கூடாது. பிறந்த குழந்தைக்கு பல்லு இருக்கா? இல்ல, அது சோப்பு கொட்டி விடுறீங்களா? அது தண்ணி மட்டும் தான் கொடுக்குறீங்க, என்ன சொல்றீங்க? அதுக்கு பல்ல என்ன, குழந்தைக்கு ஒரு நியாயம் கொடுத்துருக்கேமா, பல்லு எல்லாம் சாப்பிடக்கூடாது. எங்க எப்படி எப்படி, அப்ப என்ன பண்ணணும், இளநி ஃப்ரூட் ஜூஸ் கஞ்சி இப்படி லிக்விட் தான் சாப்பிடணும், கடினமான எந்த பொருளையும் தொடவே கூடாது. அப்படி ஒருவேளை
சாப்பாடு சாப்பிடணும் ஆசையா இருந்தா எதிரியா பண்ணணும், கொலைகிற மாதிரி சாப்பாடு வைக்கணும், நல்லா குழஞ்ச மாதிரி கட்டு கட்டி வைக்கூடாது, நல்லா குழையிற மாதிரி வச்சு குலை ஊத்தி ரச ஊத்தி நல்லா பிணையணும். எப்படி? பல்லு செய்ய வேண்டிய வேலையை கை கொடுத்தணும், கையில நல்லா பிணைஞ்சு கூழ் மாதிரி பண்ணி பல்லு வேலை கையில முடிஞ்சிருச்சா வாயில போட்டு முழுங்கிட கூடாது. ஏன்? எச்சில் கலக்க வேண்டிய வேலை பண்ணணுமா? அப்போ கையில பிணைஞ்ச சாப்பாட்டை வாயில போட்டு பல்லு இருக்கிறதா கற்பனை பண்ணி ஒரு 10 முறை அதக்கணும் பாருங்க, சும்மா அப்படி அதக்கணும், வாயில வச்சு அதக்கணும், எச்சில் கலக்குமா சுவை ரசிக்குமா? அதுக்கப்புறம் முழுங்கணும். பல்லு இருக்கிறவங்க 5 முறை மெல்லா போதும், பல்லுல அவங்க 10 முறை மெல்லணும், மெல்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். என்ன ஆகும்? எச்சில் கலந்து கையில நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்கலாம், நல்லா ஜீரணமா உள்ள போதுங்க. இல்லைங்க, இந்த கீரை சாப்பிடணும் ஆசையா இருக்குங்க, கீரையை கையில பிணைஞ்சா பிணைய முடியல, என்ன பண்றது? அதுக்கு ஐடியா இருக்கு. ஒரு குண்டால கீரையை போட்டு இந்த பருப்பு மத்தி சொல்லுவாங்க பாத்தீங்களா, குழந்தைங்க எல்லாம் கொடுக்கும் போது கடையில கடைஞ்சு கொடுப்பீங்களா குழந்தைக்கு? பல்லு இல்லைன்னா குழந்தைதான், அவ்வளவா. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? கடைஞ்சு கடைஞ்சு கொடுக்கணும், நல்லா கடைஞ்சு கொடுத்தோம்னா கீரை என்ன பண்ணணும்? வழக்கம் போல வாயில போட்டு முழுங்கிடக்கூடாது, நல்லா வாயில வச்சு அதக்கி அதுக்கப்புறம் முழுங்கினா கீரை ஜீரணமாகும். இந்த ஒரே ஒரு விஷயம் சார், எனக்கு பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, என்ன பண்ணலாம்? ரொட்டி சாலை சாப்பிடணும் ஆசை இருக்கு, என்ன பண்ணலாம்? அதுக்கு ஐடியா இருக்குது. புரோட்டாவும் குருமாவும் வாங்கிடுவாங்க, ஒரு மிக்சி வச்சுக்கோங்க, ரொட்டி சென்னாயும் அந்த மிக்சியில போட்டு கிருன்னு அழிங்க, கூழ் மாதிரி அழிவா. இப்ப எடுத்து வாயில போட்டு 10 முறை அரைக்கி முழுங்கிங்கன்னா அதுக்கும் ஜீரணம் ஆகும். கொஞ்சமா சாப்பிடுறதா இருந்தா மிக்சி, நிறைய சாப்பிடுறதா இருந்தா கிரைண்டர், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் பல்லு செய்ய வேண்டிய வேலையை கைக்கோ மிஷினுக்கோ கொடுத்துடணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி சாப்பிட்டா பல்லு இல்லாதவங்களும் சாப்பிடலாங்க. ஆனா எப்ப பல்லு போயிடுச்சோ எல்லா நோயும் சீக்கிரம் வந்துடுது. ஏன் தெரியுமா? எப்ப பல்லு இல்லையோ பல்லு இருக்கிறவங்களே மெல்றதில்ல, பல்லு என்ன ஆகும்? அப்படியே முழுங்கிடுறாங்களா? இதுவும் எல்லாமே கொண்டு பண்ணுதுங்க. அதனால பல்லுல அவங்க ரொம்ப உஷாரா சாப்பிடணும், அவங்க தான் சூப்பரா டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா சீக்கிரம் நோய் வந்துடும். தெரியுமா? வாங்க உட்காருங்கன்னு ஒரு பேக்கெட் எடுத்து எழுதுவாங்க, காலையில் 4 சப்பாத்தியும் 1 கப்பு தயிரும் சாப்பிடுங்க, நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்க, மத்தியானம் 750 மில்லி கிராம் சாப்பாடும் 350 மில்லி கிராம் குழம்பும் சாப்பிடுங்க. எழுதி கொடுக்குறாங்களா? ஒன்று பண்ணுங்க, மத்தியானம் சாப்பிட உட்கார பொழுது தராசோட உட்காருங்க, அம்மா எனக்கு 750 மில்லி கிராம் சோறு கொடுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அளவு பார்த்தா சாப்பிடுவீங்க? ஒருவேளை அதிகம், அம்மா அம்மா வேண்டாம் வேண்டாம், 800 கிராம் ஆயிடுச்சு, 50 கிராம் விடுமா போதுமா? இப்படி கணக்கு போட்டு சாப்பிட முடியுமா? எழுதி கொடுக்குறாங்க, கூச்சமே இல்லாம. நான் கேக்குறேன், டயட்டீஷியன் போய் அளவு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிடுறீங்களே, எந்த டயட்டீஷியனாவது உங்களுக்கு அளவு எழுதி கொடுக்க போறதுக்கு முன்னால நீங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்யற ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல எல்லா வேலைக்கும் ஆள் வச்சுக்கிட்டு சோம்பேறித்தனமா சோபால உட்கார்ந்து டிவி பாக்குற சோம்பேறு ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டாங்களா? ரெண்டு பேருக்கு வேற வேற பசி இருக்குமா? கூலி வேலை செய்யற ஒருத்தருக்கும் பேங்க் மேனேஜருக்கும் வேற வேற பசி இருக்குமா? ஒரு நாள் கூலி வேலை செய்யற ஒருத்தர் அடுத்த நாள் ஏசி காரில் டிராவல் பண்ணா பசி மாறிடுமா?